மூன்று நாள் முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தோனேசியா செல்கிறார் தீவில் பதினேழாவது ஜி இருபது நாடுகள் அமைப்பின் உச்சிமாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தீவுக்கு செல்கிறார் பிரதமரின் இந்தோனேசியா பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கும் என்று பாலியில் உள்ள இந்தோனேசியாவுக்கான இந்திய தூதர் மனோஜ் குமார் பாரதி தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் ஒருங்கிணைந்து மீழ்வோம் வலிமையுடன் மீழ்வோம் என்ற கருத்துருவின் கீழ் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு சுகாதார மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப மாற்றம் ஆகிய தலைப்புகளின் கீழ் மாநாட்டில் மூன்று அமர்வுகள் நடைபெற உள்ளன மாநாட்டின் இறுதியில் ஜி இருபது அமைப்பின் தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோதியிடம் தற்போது தலைவராக உள்ள இந்தோனேசிய அதிபர் ஒப்படைக்க உள்ளார் வரும் ஒன்றாம் தேதி முதல் ஜி இருபது அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது இந்த முக்கிய பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபரை சந்தித்து உரையாடவிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் உரையாற்ற உள்ளார்